Good morning, students. Let us continue the consumer rights, duties, and responsibilities of consumer. நுகர்வோரோட உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள் ஆகியவற்றை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வி ஷல் சீ த டியூட்டீஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். We have already seen what are the rights are given to the consumers. Rights of consumers. We have seen the rights of consumer in our previous class. Now let us see the duties of consumers. What are the duties of consumers? Apart from the rights, there are certain duties imposed on the consumer. எப்படி உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நுகர்வோருக்கு சில கடமைகள் சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் த ரைட்ஸ் தேர் ஆர் சர்டன் டியூட்டீஸ் இம்போஸ்ட் ஆன் த கன்சியூமர். கன்சியூமர் ஷுட் பி கான்ஷியஸ் ஆஃப் ஹிஸ் டியூட்டீஸ். நுகர்வோர் வந்து தன்னோட கடமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். Consumer should conscious of his duties. He should make purchases judicially. And should not misuse his rights. அவர் நியாயமான முறையில் பொருளை வாங்க வேண்டும். நுகர்வோர் வந்து தனக்கு தேவையான பொருள்களை வாங்குறப்ப நியாயமான முறையில் பொருள்களை வாங்க வேண்டும். தன்னோட உரிமைகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ வாட் ஆர் த டியூட்டீஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்? எத்தனை டியூட்டீஸ் கொடுத்துருக்குன்னா ஒரு 11 டியூட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த டியூட்டீஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ரொம்ப ஈஸியான பகுதி. நீங்கள் அந்த ஹெட்டிங்கை வச்சுக்கிட்டே டிஃபைன் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு டியூட்டி, buying quality products at a reasonable price. Ensure the weights and measurement before making the purchases. Reading the label carefully. Beware of fake and attractive advertisements. Misleading schemes. Ensuring the receipt of cash bill. Buying from reputed shops. Never purchase from black market. Buying standardized products. Follow the instruction of manufacturer. Knowledge of consumer rights. These are the duties given in the Consumer Protection Act 1986. The first duty, buying quality of products at reasonable price. நெட் இல்லாமல் இருக்கு. கன்சியூமர் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸுக்கு வாங்கணும். ரீசனபிள் ப்ரைஸுக்கு நியாயமான விலையில் தரமான பொருள்களை வாங்கணும். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஏ கன்சியூமர் டு பர்ச்சேஸ் ஏ ப்ராடக்ட் ஆஃப்டர் கெய்னிங் த்ரூ ஏ நாலேஜ் ஆஃப் இட்ஸ் ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். அதாவது பொருள்களை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருளோட தரம் என்ன, அந்த பொருளோட தரம் என்ன, அதனுடைய விலை என்ன, அந்த பொருள் வாங்குவதற்கு என்ன நிபந்தனைகள், அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ், இதையெல்லாம் அவங்க முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு நோ த ப்ரைஸ், குவாலிட்டி அண்ட் அதர் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் பிஃபோர் பையிங் the goods and services. The consumer should inquire about the price from certain shops. விலையை கூட அவங்க என்ன செய்யலாம், 2-3 கடைகளில் கேட்டு அதுலேயும் ஆத்தரைஸ்டு ஷோரூமில், கவர்மெண்ட் ஷாப்பில், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் கேட்டு அதனுடைய விலையை தெரிஞ்சுக்கலாம். The consumer should inquire about the price from certain shops and if possible from government stores to get an idea of its price. The consumer has have the knowledge about the quality from his own experience
அவரோட சொந்த அனுபவத்தின் மூலமாக அந்த பொருள் எந்த தரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவர் இதை மாதிரி உள்ள பொருள்களை வாங்கியிருக்கலாம், பயன்படுத்தியிருக்கலாம், அவரோட உறவினர்கள் வாங்கியிருக்கலாம், நண்பர்கள் வாங்கியிருக்கலாம். ஆக அந்த பயன்பாட்டின் மூலமாக அல்லது அனுபவத்தின் மூலமாக நண்பர்கள் சொல்லுவதன் மூலமாக நண்பர்கள்டேருந்து தகவல்களை பெற்று அல்லது நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணி இந்த பொருளோட தரம் பற்றி பயன்பாடு பற்றி ஓரளவுக்கு அவர் அதை பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். த கன்சியூமர் ஹேஸ் டு ஹேவ் த நாலேஜ் அபவுட் குவாலிட்டி ஃப்ரம் ஹிஸ் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அதர் பர்சன் ஹூ யூஸ்டு த ப்ராடக்ட். ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு அந்த பொருளோட தரத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆர் பை ப்ரௌசிங் தி வெப்சைட், அந்த கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போய் ப்ரௌஸ் பண்ணி பல தகவல்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். தென் த செகண்ட் ரூட், என்ஷூர் த வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பிஃபோர் மேக்கிங் தி பர்ச்சேஸ். என்ஷூர் த வெயிட்ஸ், வெயிட் எவ்வளவு, நம்ம வாங்குகிற பொருளோட வெயிட் எடை எவ்வளவு, மெஷர்மெண்ட் அளவு எவ்வளவுங்கிறத வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். த செல்லர் ஆஃபன் சீட் த கன்சியூமர் பை யூஸிங் அன்ஃபேர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். விற்கிறவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, எடையை குறைச்சி போடலாம் அல்லது எடையை அதிகப்படுத்தி அதன் மூலமாக இழப்பை நுகர்வோருக்கு ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி அன்ஃபேர் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அளவில் தவறான அளவைகள் செய்யலாம். அப்போ அந்த எடையையும் அளவையும் சரிபார்த்து கொள்ள வேண்டியது, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது. பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சைஸ், அதனுடைய வெயிட்டு, அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கன்சியூமர் தெரிஞ்சுக்கணும். த கன்சியூமர் ஷுட் என்ஷூர் தட் ஹீ இஸ் கெட்டிங் தி ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸாக்ட் வெயிட் அண்டு எக்ஸாக்ட் வெயிட் அண்டு த பேலன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அது எவ்வளோ இடம் இருக்கணும், எத்தனை கிராம் உள்ள பொருளை வாங்குகிறோம், எத்தனை கிலோ வாங்குகிறோம், எந்த அளவையில் வாங்குகிறோம், அது சரியாக இருக்காங்கிறதும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். கன்சியூமர் ஷுட் நாட் பை எ ப்ராடக்ட் விச் ஹஸ் பின் வெய்ட் அலாங் வித் இட்ஸ் பேக்கேஜ் பேக்கிங். அதாவது பொருளுக்கு தான் நம்ம காசு கொடுக்குறோம், பொருளை கவர் பண்ணி இருக்கிற அட்டைக்கோ அதனுடைய அந்த கவருக்கோ நம்ம பணம் கொடுக்கறது கிடையாது, அந்த பொருளுக்கான விலை தான். அப்போ அந்த பொருளோட எடையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அட்டையோடு சேர்த்து கவரோடு சேர்த்து அந்த எடை இருந்ததுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கன்சியூமர் ஷுட் நாட் பை எ ப்ராடக்ட் விச் ஹாஸ் பின் வெய்ட் அலாங் வித் இட்ஸ் பேக்கிங். தேர்ஃபோர் த கன்சியூமர் ஷுட் ரிமைன் விஜிலண்ட். கன்சியூமர் ஷுட் ரிமைன் விஜிலண்ட். விஜிலண்ட்னா எச்சரிக்கையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், காஷியஸாக இருக்கணும். வென் த செல்லர் இஸ் நேச்சுரலி மெஷரிங் ஆர் வெயிங் தி ப்ராடக்ட், விற்கிறவர் அந்த பொருளை எடை போடுறப்ப, பொருள் பற்றி குறிப்பிடுறப்ப, பொருளை அளந்து காட்டும்போது அவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்து அந்த பொருள் எடையை தெரிந்து கொண்டு சரியான எடைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ரீடிங் தி லேபிள் கேர்ஃபுல்லி. இந்த பொருளில் ஒரு லேபிள் ஒட்டி இருப்பாங்க, விவர அட்டை இருக்கும். அந்த விவர அட்டையை கன்சியூமர் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடியே தரவாக படித்து பார்த்துடணும். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு தரவுலி ரீடு. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு தரவுலி ரீடு த லேபிள் ஆஃப் த ப்ராடக்ட். இட் ஷுட் ஹாவ் கரெக்ட் கம்ப்ளீட் அண்ட் ட்ரூ இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட். அந்த விவர அட்டையில் பொருளோட பேக்கிங்கில் ஒரு விவர அட்டை ஒட்டியிருப்பாங்க, லேபிள் இருக்கும். அந்த லேபிளில் அதனுடைய எடை, அளவு மற்றும் குறியீடு, அதனுடைய விலை, இதெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருக்கும். அந்த லேபிளை அவர் தவறாமல் படித்து பார்க்க வேண்டியது கன்சியூமரோட கடமை. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு ரீட் த லேபிள் கேர்ஃபுல்லி பிஃபோர் பையிங் தி ப்ராடக்ட். தென் த நெக்ஸ்ட் டியூட்டி இஸ் பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். எச்சரிக்கையோடு இருக்கணும், பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். Often the products are not as attractive as shown in the advertisement by the seller. பெரும்பாலும் விளம்பரத்தில் சொன்ன மாதிரி விளம்பரங்களில், தொலைக்காட்சி விளம்பரங்களில், ஊடகங்களில் செய்யப்படும் அந்த பொருளுக்காக செய்யப்படும் விளம்பரங்களில் சொன்ன மாதிரி இந்த பொருள்கள் இருப்பது கிடையாது. அதனால் கன்சியூமர் வந்து எச்சரிக்கையோடு இருக்கணும். இட் இஸ் த ப்ரைம் டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் நாட் டு கெட் மிஸ்லீட் ஆர் பை சச் ஃப்ராடுலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்.
அதாவது மோசடி செய்யணுங்கிற நோக்கத்தில் சில விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருக்கலாம். அந்த விளம்பரத்தை உண்மைன்னு நம்பி அவர் பொருள் வாங்கிடக்கூடாது. அவர் எச்சரிக்கையோடு நுகர்வோர் இருக்க வேண்டியது அவருடைய கடமையாக. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர், தட் இஸ் பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். தென் த நெக்ஸ்ட் டியூட்டி இஸ் மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ். மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ் அதாவது தவறான திட்டங்கள், ஏமாற்றக்கூடிய மோசடி திட்டங்கள். மோஸ்ட்லி த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் யூஸ்டு டு பி வெரி அட்ராக்டிவ் அண்ட் அப்பீலிங் டு த சென்சஸ். பெரும்பாலும் அந்த விளம்பரங்கள் கவர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலும் கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய வகையிலையும் நம்ம புலன்களுக்கு விருந்து தரக்கூடிய வகையிலையும் இருக்கும். இந்த விளம்பரங்கள் வந்து சில விளம்பரங்கள் ஏமாற்றக்கூடியதாக மோசடி செய்யணுங்கிற எண்ணத்தோடு வெளியிடப்பட்டிருக்கலாம். இதை வந்து நுகர்வோர் முன்கூட்டியே தெரிந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, பொருள் வாங்க வேண்டியது அவருடைய கடமை. தே மே பி அக்கேஷனலி ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங். சில விளம்பரங்கள் சில நேரங்களில் தவறான தகவல்களை தரலாம். த கன்சியூமர் இஸ் சப்போஸ்டு டு பி கேர்ஃபுல் வித் த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அவாய்டு சச் மிஸ்லீடிங் அண்ட் ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். கன்சியூமர் எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையோடு இருக்கணும். தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிக்கக்கூடாது. இலவசங்கிறதுக்காக, தள்ளுபடிங்கிறதுக்காக தனக்கு தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்கிறதுனால நுகர்வோர் பாதிப்பு அடைவார். தீஸ் டேஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ராடக்ட் இன் த மார்க்கெட் இஸ் ஆஃபர்டு ஃபார் சேல் வித் ஏ கிஃப்ட். கிஃப்ட் கொடுக்குறேம்மா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீம்மா, 20% டிஸ்கவுண்ட்டுமா, 50% டிஸ்கவுண்ட்டுமா, ஆர் ஏ ஃப்ரீ ப்ராடக்ட், இலவசமாக வேறு ஒரு பொருளை தர்றேங்கிறான். டு பை த கன்சியூமர் டு பை, உங்களை வாங்க தூண்டுறதுக்காக, நுகர்வோரை வாங்க தூண்டுவதற்காக இலவசங்கள் அளிக்கப்படலாம், தள்ளுபடி தரப்படலாம், வேறு சில பொருள்கள் இலவசமாக வழங்கப்படலாம். அதனால் கன்சியூமர் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஃப்ரீ கோம்பு சீப் சோப்பு, ஒரு சோப்பு வாங்கினா ஒரு சீப்பு ஃப்ரீங்கிறான். ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப், 20% டிஸ்கவுண்ட்டுமா. அதே மாதிரி ஒன் ஃப்ரீ சோப் ஃபார் பையிங் ஒன், ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு இலவசம்பா. இதையெல்லாம் இவர் கன்சியூமர் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆஃபன் ஏ கன்சியூமர் இஸ் அலூடு பை சச் ஆஃபர்ஸ் அண்ட் பை சச் ஏ ப்ராடக்ட் ஈவன் வென் இட் இஸ் நாட் டெஸ்பரேட்லி இன் ஆர்டர் டு அவைல் தம் ஃப்ரீ ஆஃபர். இன் திஸ் கேஸ் கன்சியூமர் ஷுட் நாட் ஃபர்கட் த ஃபேக்ட் தட் த செல்லர் ஹேஸ் ஆல்ரெடி இன்ஃப்ளேட்டட் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் சப்ளைடு வித் ஃப்ரீ ஆஃபர். ஃப்ரீ ஆஃபர் கொடுக்குறேங்கிறான், என்ன ஃப்ரீ கொடுக்குறானோ என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறானோ இதையெல்லாம் சேர்த்து அந்த பொருளோட விலையை அதிகப்படுத்தியிருப்பான். தர் ப்ரைஸ் வந்து இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸாக இருக்கும். அதனால் யாரும் யாருக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ் பற்றிய விளம்பரங்களை பார்க்குறப்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர். என்ஷூரிங் ரிசிப்ட் ஆஃப் கேஷ்புல், என்ஷூரிங் ரிசிப்ட் ஆஃப் கேஷ்புல். நம்ம பணம் கொடுத்து பொருள் வாங்குகிறோம், ரொக்க ரசீது பெறுவதற்கான கடமை கன்சியூமருக்கு இருக்குது. இட் இஸ் த லெஜிட்டிமேட் டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு கலெக்ட் கேஷ் ரிசிப்ட் அண்ட் வாரண்டி கார்டு சப்ளைடு அலாங் வித் பில்ஸ். பொருளை நம்ம வாங்குறப்ப அந்த பொருளுக்கான ரொக்க ரசீது, வாங்கினதுக்கு சான்றாக கொடுக்கப்படும் ரொக்க ரசீது, வாரண்டி கார்டு, உத்தரவாத அட்டை, அந்த பில்லு, இதையெல்லாம் வாங்கிறது நம்முடைய சட்டப்பூர்வமான கடமையாகும். கேட்டு வாங்கணும் அதெல்லாம். இட் இஸ் த லெஜிட்டிமேட் டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு கலெக்ட் த கேஷ் ரெசிப்ட், ரொக்க ரசீது, வாரண்டி கார்டு அதாவது உத்தரவாத அட்டை, கேரண்டி கார்டு ஆர் வாரண்டி கார்டு சப்ளைடு அலாங் வித் பில்ஸ். திஸ் வில் ஹெல்ப் தம் இன் சீக்கிங் ரெட்ரஸல் ஃபார் தர் கிரீவன்சஸ். இது சில நேரங்களில் பொருள்கள் நம்ம சொன்ன தரத்திற்கு இல்லை, அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. பொருளில் குறைபாடு வந்து சேரும்போது, உத்தரவாத காலத்தில் பொருள்கள் பாதிப்புக்குள்ளாகும்போது, அப்போ இந்த உத்தரவாத அட்டையையும் ரொக்க ரசீது, கேஷ் ரெசிப்ட் இதை காட்டி நாம் அந்த நிவாரணத்தை பெறுவதற்கு, பொருள்களை சரி செய்வதற்கோ அல்லது மாற்றி பெறுவதற்கோ ஆன உரிமை நமக்கு வந்து சேர்க்கிறது. ஸோ திஸ் வில் ஹெல்ப் இன் சீக்கிங் ரெட்ரஸல் ஃபார் தர் கிரீவன்சஸ். இந்த செவன்த் டியூட்டி, பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். எப்போவுமே இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு பை த ப்ராடக்ட்ஸ்
and services from the reputed shops அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் புகழ்பெற்ற கடைகளில் பொருள்களை வாங்க வேண்டும் இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் த கன்சியூமர் டு மேக் த பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஷாப்ஸ் அரசாங்க நிறுவனங்களில் அரசு கடைகளில் அல்லது கூட்டுறவு சங்கங்களில் சூப்பர் பசாரில் வாங்கலாம் இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் த கன்சியூமர் டு மேக் த பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஷாப்ஸ் லைக் சூப்பர் பசார் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ் த கன்சியூமர் பை பர்ச்சேசிங் ஃப்ரம் சச் ஷாப்ஸ் can escape from the mal practice of the manufacturer and shopkeeper or vendors இந்த மாதிரி நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கடைகளில் வாங்குறதுனால ஆத்தரைஸ்டு ஷோரூமில் கவர்மெண்ட் ஷாப்பில் பிக் பசாரில் சூப்பர் பசாரில் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் வாங்குறதுனால அந்த பொருள்கள் சரியான பொருள்களாக இருக்கும் புதிய பொருள்களாக இருக்கும் பொருள்களில் நாம் நம்பி வாங்குவதற்கு நாம் முடியும் தென் த நெக்ஸ்ட் டியூட்டி இஸ் நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட் நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட் கள்ளச்சந்தையில் பொருளை நம்ம வாங்கக்கூடாது விலையை குறைச்சி கொடுத்தாலும் ரொக்க ரசீது இல்லாமல் கேரண்டி கார்டு இல்லாமல் கள்ளச்சந்தையில் பொருள்களை நம்ம வாங்கக்கூடாது குறைந்த விலைக்கோ அதிக விலைக்கோ கள்ளச்சந்தையில் ஒரு நுகர்வோர் வாங்காது இருப்பது அவருடைய கடமை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் Never purchase from black market. The consumer should discharge his duties as a responsible citizen. பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நுகர்வோர் நடந்துக்கணும் He should not buy things from black market and in excess of his requirements. அதே நேரத்தில் தேவைக்கு அதிகமாகவும் கன்சியூமர் வந்து பொருள்களை வாங்கி குவிக்கக்கூடாது At times of scarcity, consumer should not resort to panic buying. அண்ட் ஸ்டாக் திங்ஸ் எக்ஸஸிவ்லி பொருள்கள் ஸ்கேர்சிட்டியாக இருக்கிறப்ப பற்றாக்குறையாக இருக்கிறப்ப பயந்துக்கிட்டு கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவைக்கு அதிகமாக பொருள்களை வாங்கி ஸ்டாக் வைக்கக்கூடாது அந்த மாதிரி வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மற்றவர்களுக்கு பொருள் கிடைக்காம இவர் செய்தர்றாரு திஸ் ப்ராக்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் அதர்ஸ் ஃப்ரம் பர்ச்சேசிங் தர் ஷேர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் தென் த நெக்ஸ்ட் டியூட்டி Buying standardized products. எப்போவுமே இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு பை த ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸ் தரமான பொருளை தான் வாங்கணும் பெரும்பாலும் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா எதில் விலை குறைவோ அந்த குறைவான விலையுடைய பொருள்களை தான் அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்க விலை குறைவை நம்ம பார்க்கக்கூடாது நம்ம பார்க்க வேண்டியது அந்த பொருள் தரமாக இருக்கிறதா அப்படின்னு தான் பார்க்கணும் ஆகவே தரமான பொருள்களை வாங்க வேண்டியது கன்சியூமரோட நுகர்வோரோட கடமை ஆஃபன் த கன்சியூமர் பைஸ் த சீப் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் நாட் டூரபுள் ஆர் நாட் சேஃப் விலை குறைவாக இருக்கக்கூடிய பொருள்கள் நீண்ட நாட்களுக்கு உழைக்காமல் கூட போகலாம் நீண்ட நாட்கள் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லாமல் கூட இருக்கலாம் அல்லது பாதுகாப்பு குறைந்ததாக இருக்கலாம் Therefore, it is the duty of the consumer to buy the products with standardization marks. Standardization mark na ISI mark, Indian Standard Institution. Tharam urudhipaduthappatta porulgal, Indian Standard Institution. Alladhu AGMARK, muthrayidapatta porulgal. Andha maadhiri ulla porulgala dhaan avaru vaanganum. Therefore, it is the duty of the consumer to buy... products with the standardization marks which is supposed to be safe in every respect then the next duty is follow the instruction of manufacturer பொருள்களை தயாரிக்கிறவர் உற்பத்தியாளர் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை அறிவுரைகளை அவர் பயன்படுத்த பின்பற்ற வேண்டும் நுகர்வோர் வந்து அந்த பொருளை பயன்படுத்தும் போது உற்பத்தியாளர் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரோ வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவரை தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது நுகர்வோரது கடமை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு யூஸ் த ப்ராடக்ட் ஆஸ் பர் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் பர் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிள் இஃப் எ மெடிசின் கேரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெகார்டிங் இட்ஸ் ஸ்டோரேஜ் இட் ஷுட் பி ஷோர்ட் இன் ஃப்ரிட்ஜ் சில நேரங்களில் அந்த மருந்து மாத்திரைகளை அந்த இன்ஜெக்ஷனை குளிர் நிலையில் வைக்கணும்பாங்க
அப்போ அதை வந்து நம்ம பாதுகாப்பதற்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் அதை வைத்திருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட குளிர் நிலையில் குளிர் பதன நிலையில் இருந்தால் தான் அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். This would help in preventing any damage to the medicine and harm to the consumer's health. Then the last duty is knowledge of consumer rights. கன்சியூமருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது இவரோட கன்சியூமரோட கடமை. These days, it is common to see a seller trying to cheat the consumer in every possible way in order to earn quick profits. இல்லை செல்லர்ஸ் என்ன செய்கிறாங்க, லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக முறையற்ற வழிகளில், நியாயமற்ற முறைகளில் பொருள்களை விற்பனை செய்கிறார்கள். அப்போ நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதிக லாபம் பெறுவதற்காக வியாபாரிகள், விற்பனையாளர்கள் அந்த பொருள்களை விற்க முயற்சிக்கிறாங்க. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கன்சியூமர் டு பி அவேர் ஆஃப் ஹிஸ் ரைட்ஸ். நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது கேரண்டி கார்டை கேட்டு பெற வேண்டும். அந்த பொருள் வாங்கின பிறகு அந்த கேஷ் ரெசிப்டை வாங்கணும். அந்த பொருளோட எடை, அளவு இதையெல்லாம் நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஐஎஸ்ஐ முத்திரை இடப்பட்டு இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும், அக்மார்க் முத்திரை இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே தரமான பொருள்களை ஆத்தரைஸ்டு ஷோரூமில், அரசு நிறுவனங்களில் வாங்க வேண்டியது, நுகர்வோரோட உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நுகர்வோரோட கடமை. If a consumer is cheated by a seller, then he should immediately lodge a complaint with the authorities designated for consumer grievances redressal rather than remaining a silent spectator. அதாவது பொருளை வாங்கின பிறகு நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, குறைபாடு வந்து சேருகிறதுன்னா அந்த குறைபாடுகளிலிருந்து நீக்குவதற்கு, அகற்றுவதற்கு, பாதிப்புகளை சரிகட்டுவதற்கு, நாம் நிவாரணம் பெறுவதற்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் கொடுக்க முடியும். அந்த உரிமையும் இவரை தெரிந்து கொள்ள வேண்டியது நுகர்வோரது கடமை. இவர் வந்து ஒரு சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டராக இருக்கக்கூடாது, அமைதி காத்திடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. ஸோ தேங்க்யூ.